ஹலோ மக்களே, நான் தான் விபின். நம்ம பிஜிஎம்ஐக்கு ரொம்ப நாளாகவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு பப்ஜி மொபைலில் கொண்டிருக்காங்க. எஸ், சோஃபியா அண்ட் ரிலே அப்படின்ற ரெண்டு புது கேரக்டர் இன்னைக்கு பப்ஜி மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு கேரக்டர் ரெடி பண்ணி ஏகப்பட்ட புது ஈவெண்ட்டும் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஏகப்பட்ட கேரக்டர் வச்சுரை கிடைக்குது. அந்த கேரக்டர் வச்சுரை வச்சுட்டு இந்த கேரக்டரை உங்களால் ஃப்ரீயாக ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பப்ஜி மொபைலில் இந்த ரெண்டு கேரக்டரையும் பார்த்தோன்னே நம்மளோட மைண்ட் எங்கே போகும்? பிஜிஎம்ஐக்கு தானே. ஓகே, பிஜிஎம்ஐக்கு ஒருவேளை இந்த ரெண்டு கேரக்டரும் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அல்பாசையில் வந்துட்டு பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அங்கே எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா இந்த ரெண்டு கேரக்டர் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒர்க் ஷாப் வந்து கிளிக் பண்ணிட்டு கேரக்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் கேரக்டர் கொடுக்கும்போது, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு கேரக்டர் வந்து கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா வந்து சோஃபியா, இன்னொன்று வந்து பார்த்தா ரிலே. ஃபர்ஸ்ட் வந்து சோஃபியா கேரக்டர் ஓகே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் லெவல் அப் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நார்மல் கேரக்டர் வாட்சர்லாம் வந்து பார்த்தா இனிமேல் ஜென்ரல் கேரக்டர் வாட்சராக வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தா அதோட நேமே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஜென்ரல் கேரக்டர் வாட்சர் வந்து பார்த்தா எந்த கேரக்டர் நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்காகவும் உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ஓகே மறுபடியும் ஒர்க் ஷாப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேரக்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிலே கேரக்டர் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ரிலே கேரக்டரும் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது அப்பெக்ஸ் லெஜெண்ட்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கேரக்டர் நீங்கள் ரிடீம் பண்ணுறதுக்காக நீங்கள் 600 கேரக்டர் வாட்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த சோஃபியா கேரக்டரை நீங்கள் ரிடீம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 900 கேரக்டர் வாட்சர் இல்லை வந்துட்டு 900 யூசி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட லெவல் அப் ரிவார்டே வந்து பாருங்கள். லெவல் அப் ரிவார்ட்ஸ் எல்லாம் நான் தனித்தனியாக காமிக்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து இதுக்கான 2-3 புது ஈவெண்ட் இன்னைக்கு கொண்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபயர் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணும்போது சேலஞ்ச் மிஷின் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தா வந்து இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஈவெண்ட் வந்து போகுது. இதில் வந்துட்டு நீங்கள் டெய்லி பேசிஸில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் நாள் நீங்கள் லாகின் பண்ணும்போது 5 கேரக்டர் வாட்சர் கிடைக்கும். தேர்ட் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது மறுபடியும் 5 கேரக்டர் வாட்சர் கிடைக்கும். ஃபிஃப்த் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது மறுபடியும் 10 கேரக்டர் வாட்சர் கிடைக்கும். செவன்த் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்தா வந்து 10 கேரக்டர் வாட்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது டேமேஜ் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் டோட்டலாக கிளாசிக் மேட்ச்சில் 200 டேமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 10 கேரக்டர் வாட்சர் கொடுக்குறாங்க. 500 டேமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தா வந்து 10 கேரக்டர் வாட்சர் கொடுக்குறாங்க. 1000 டேமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 20 கேரக்டர் வாட்சர் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு 1500 டேமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் 30 கேரக்டர் வாட்சர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் ஒன்று தான். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் கொண்டாங்கல்ல 5 பேஸாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்துட்டு 5 பார்ட்டாக உங்களுக்கு வரப்போது. இதுலேருந்து கிட்டத்தட்ட 600 கேரக்டர் வாட்சர் பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வாட்சர் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணதும் பர்ச்சேஸ் யூசி டு கெட் த நியூ கேரக்டர் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தா இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. டோட்டலாக வந்துட்டு ஒரு 31 டேஸ்க்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தா நீங்கள் யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேரக்டர் வச்சு வந்து ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு யூசி உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் ஒரு யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கேரக்டர் வச்சு வந்து கிடைக்கும். 100 யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 18 கேரக்டர் வச்சு வந்து கிடைக்கும். 300 யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 70 கேரக்டர் வச்சு வந்து கிடைக்கும். 600 யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 100 கேரக்டர் வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர் வச்சு தான். இந்த ஜென்ரல் கேரக்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் வேணாலும் உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 யூசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலே அப்படின்னு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புது ஈவெண்ட் தான் கொண்டிருக்காங்க. பட் அடுத்தடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிறத பார்க்க முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராவது உங்களால் இந்த ஈவெண்ட் மூலமாக ஃப்ரீயாக வந்துட்டு ரிடீம் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு கேரக்டரில் ஃபஸ்ட்டு எந்த கேரக்டர் நீங்கள் ரிடீம் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பழக்கப்பட்டதான், அதனால தான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து சொன்னேன். இந்த ஈவெண்ட்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.